Hi viewers, welcome to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆராவை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆராங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன, அந்த ஆராவை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவே. ஃபர்ஸ்ட் ஆரானா நம்ம வந்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டல் ஃபோர்ஸும் காஸ்மிக் எனர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய வான்காந்த ஆற்றலும் ஒன்றிணைஞ்சு நம்மளுக்கு உடம்புக்கு வெளியில ஏழு வர்ண கலரா, அதாவது செவன் ரெயின்போ கலர்ஸா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா ஒரு உருவாகி இருக்கக்கூடியதான் வந்து இந்த ஆரான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே. சரி, இப்ப இந்த ஆரானுடைய ரோல் என்ன அப்படின்ட்டு பாத்துட்டோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் அவர் அவுட்டர் பாடின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு நோய் நம்மளை வந்து தொற்று நம்ம தாக்குதல் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த வெள்ளை அணுக்களையும் காட்டிலும் ஒரு பவரா, அதுவும் நம்ம உடம்பையே வந்து ஒரு தொடாம நம்மளை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆரா தான். ஸோ இந்த ஆரா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பவரா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நோய் தொற்று இல்லாம நம்மளால வந்து வாழவே முடியும். இது வந்து ஒரு நிதர்சனம், ஒரு உண்மை அது. அப்போ இந்த ஆராவை வந்து கிளியர் பண்றதுக்கு எத்தனையோ வந்து ஒரு வழிமுறைகள் வந்து இருக்கு, யோக முறைகள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாராலையுமே வந்து அந்த 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 மாதிரியான யோக முறைகளை வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு வே அந்த ஆராவை நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு, அது என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒண்ணுமே இல்லை, சூடம், கல்லுப்பு, மிளகாய், கேம்பர், சால்ட், ரெட் சில்லி, இந்த மூணு விஷயம்தான். அது எப்படி இந்த மூணு விஷயம் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். இப்போ நம்ம வந்து கோயில் போறோம். நம்ம கோயில் போறப்ப பாத்துட்டோம்னா அந்த கோயில்ல நம்மளுக்கு அங்கங்க வந்து கல்லுப்பு வந்து வைப்பாங்க. ஏன் வந்து இந்த கல்லுப்பு வைக்கணும்? கல்லுப்புனுடைய ஒரு இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பாத்துட்டோம்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சோடியம் குளோரைடு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது கூட வந்து சேர்ந்து ஒரு 3% வந்து பொட்டாசியம் குளோரைடும் வந்து இருக்கு. ஸோ இந்த சோடியமும் இந்த பொட்டாசியமும் என்ன செய்யுமா, இதற்குரிய ஒரு தன்மை என்னன்னா, இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து தனக்குள்ள வந்து உள்ளிழுத்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்ம கோயில் போறப்ப எல்லாருமே போயிட்டு கடவுளே நான் ரொம்ப இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து யாரும் சொல்ல போறது இல்லை. நம்மளுடைய மனக்குறைகளை தான் வந்து அங்கே போய் வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து சொல்ல போறோம். அப்போ அந்த நம்ம மனக்குறைகளும் சொல்றதும் வந்து என்ன, அது ஒரு நெகட்டிவ் தானே இல்லையா? அது ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ஸ் தான். அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து கோயில் முழுவதும் வந்து பரவாமல் இருக்க எத்தனை பேர் வந்து கோயிலுக்கு வராங்க, அப்போ அவங்களோட மனக்குறைகளை சொல்றாங்க. அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ஸ தனக்குள்ள வந்து உள்ளிழுத்து வைக்கக்கூடிய இந்த தன்மை வந்து இந்த கல்லுப்புக்கு வந்து இருக்கு, இந்த சால்ட்டுக்கு வந்து இருக்கு. அப்போ இந்த சூடம், இந்த மிளகாய் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். இந்த சூடத்திலையும் மிளகாயிலையும் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பாத்துட்டோம்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. கார்பன், நம்ம கார்பன் டை ஆக்சைடுங்கிறது என்ன, நாம வந்து சுவாசத்துல வந்து நம்ம வெளியிடுறது. ஆக்சிஜன்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சுவாசத்துல வந்து நம்ம வந்து உள் வந்து இழுக்கிறது. ஹைட்ரஜன்ங்கிற ஒரு விஷயம் வந்து நீர்த்தன்மையானது, நம்மளோட உடம்பே வந்து ஒரு நீர்த்தன்மையான ஒரு விஷயம் தான். ஸோ இத்தனை விஷயம் வந்து நம்ம இருக்கிறப்போ இதுதான் வந்து நம்மளுடைய உடல் வந்து தோற்றத்துக்கு ஒரு முதன்மை காரணமாகவே வந்து இருக்கக்கூடிய விஷயமே. அப்போ அதுல இருந்து வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரோவில வந்து இந்த கிளியர் பண்றதுக்கு இந்த மூன்று விஷயமே நம்ம சேர்த்து நம்ம வந்து சுத்தி போறப்போ நம்ம ஆரோல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸை வந்து கிளியர் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து உண்டு பண்ணும். அது எப்படி நம்மளுக்கு வந்து இது இதனுடைய விஷயம் வந்து எப்படி சுத்தினா உடனே வந்து அதுல இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் போயிருமா அப்படின்ட்டு ஒரு யோசனை தோணலாம். எனக்கு கூட முதல் இது ஒரு பெரிய நம்பிக்கைலாம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. சின்ன வயசுல அம்மாவோ பாட்டியோ வந்து செஞ்சக்கூடிய விஷயம்தான். ஆனா நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில இந்த சூடம், இந்த கற்பூரம், இந்த ரெட் சில்லின்னு சொல்லக்கூடிய இந்த மிளகாய், இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா வந்து நான் சுத்தி போறப்போ எனக்கான ஒரு மைண்ட் ரீஃப்ரெஷ்ஷா வந்து நான் வந்து உணர்ந்தேன். அததான் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் நானு. அப்போ இதை வந்து சும்மா வந்து ஒரு 3 சுத்தி போட்டா கண்டிப்பா வந்து அதனுடைய விஷயம் வந்து முழுமை வந்து பெறாது. இதை வந்து இந்த மூணுமே வந்து ஒரு மஞ்சள் துணியிலையோ, ஒரு ரொம்பவே வந்து ஒரு உத்தமமான விஷயம் மஞ்சள் துணியிலையோ, இல்லை வந்து ஒரு காலா துணியிலையோ, இல்லை வந்து சாதாரண ஒரு பேப்பர்லையோ, மூணையுமே வந்து ஒன்னா வச்சு நம்மளுடைய உச்சங்கால இருந்து தலைப்பகுதி வரைக்கும், அதாவது ஒரு பைசைக்கிள் மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒரு 13 சுத்து வந்து சுத்தணும். அதே மாதிரி நம்ம தலைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்மளுடைய மார்பக பகுதியில இருந்து நம்மளுடைய முதுகு பகுதியை வந்து இந்த டிராவல் பண்ணி இங்கே ஒரு 13 சுத்து சுத்தணும். இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தி நம்ம பண்றப்போ நம்ம ஆரோவில இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸை வந்து இது தனக்குள்ள வந்து உள் வந்து இழுத்துக்கிறோம். அப்போ இழுக்கிறப்ப நம்மகிட்ட இருக்க ஆரோவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இந்த உள்ளிழுத்த இந்த நெகட்டிவ் வைப்ஸை வந்து இந்த மூணு பொருளையுமே நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம சும்மா வந்து கீழே வந்து வீசி எறியக்கூடாது. அதனாலதான் அதை வந்து வெளியே போய் அதை வந்து
பொருத்தி விட்டுட்டு அதை வந்து திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக வந்து ஒரு முன்மொழிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மூன்று விஷயத்த பயன்படுத்தி உங்களை ஆர்வலில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் வைப்ஸை வந்து கிளியர் பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உண்டு பண்ணி பல மடங்கு உங்களோட ஆரோக்கியத்தினுடைய பவரை வந்து பெருக்குங்க. தேங்க்யூ.